அன்பார்ந்த நம்முடைய சேத்திரமான ரங்கநாயகி சமேத ரங்கநாதருடைய சுவாமி சன்னிதானத்தினுடைய அகண்ட காவேரி என்று சொல்லக்கூடிய பாஸ்கர சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய நதிதீரத்திலே இன்று புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மாலைபட்சம் இந்த சுபதினத்திலே பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வதன் மூலியமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் சிறவா எல்லாத்துக்கும் பலாபலனை கொடுப்பதாக சம்பிரதாயம். அதனாலே இந்த 3 வருடங்கள் இல்லாத இந்த இன்று இந்த கொரோனா காலங்கள் தவிர்த்து இன்று இந்த மாலைபட்ச புனகாலத்திலே பிதர்களுக்கு அனைவர்களும் திலத்தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மன மகிழ்ச்சியுடன். இதனாலே அவளுடைய காரியங்கள் தடையில்லாமல் குழந்தைகள் சீறு சிறப்பமாக இருப்பதற்கு, உடல் ரீதியாக வியாதிகள் இல்லாமல் இருப்பதற்காக, அவளுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்காக பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் அனைவர்களுக்கும் பரிபூரணமாக கிடைக்க நம்ம ரங்கநாயகி என்று சொல்லக்கூடிய ரங்கநாதருடைய சன்னிதானத்திலே அனைவர்களுக்கும் கிடைக்க வல்லவாக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுவோம். அது மட்டுமல்லாமல் இங்கே செய்யக்கூடியவர்களுக்கும் செய்யாத இருக்கக்கூடிய மெய்யன்பர்களுக்கும் இவாள் எப்படி செய்கிறாளோ அந்த பலாபலன் அவளுக்கும் கிடைக்கணும் என்று அனைவரும் ஆன்மீக ரீதியாக மனப்பூர்வமாக அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். காத்தால அதாவது இந்த வருடம் இந்த 2 வருடங்கள் கொரோனா காலத்தினாலே செய்யாத இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் இன்று காலை 2 மணிக்கு மேலே வரை அதிகமான கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 2 மணி காலத்தாலே 2 மணியிலிருந்தே அதிகாலை 2 மணியிலிருந்தே இதுவரைக்கும் கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறைஞ்சது எடுத்திங்கன்னா 10,000-20,000 பேர்த்துக்கு நெருக்கி வந்திருப்பாங்க. வர்றேங்க, ஜவுளி கடை வச்சுருக்கேன். என் பேர் அம்பலவாணன். வந்து மூதாதையர்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்க வந்தேன். எங்கள் அப்பா பேர் கருப்பண்ண முதலியார். அவர் பாட்டார் வந்து முத்தம்பள முதலியார். அவர் முத்துக்கருப்ப முதலியார். எல்லா முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்கோசரம் வந்தோம். இன்றைக்கி மகாலயபட்ச அமாவாசையில் திதி கொடுத்தா முன்னோர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஐதீகம். அதனால் வந்து திதி கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா மட்டத்துக்கு வந்தேன். ஆனால் ரெண்டு மூணு வருஷமாக தொலைவர்லேயே திதி கொடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கோயிலில் வந்து திதி கொடுக்கணும்னு இங்கே வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஐயருங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பெரம்பலூர்லேருந்து வரேங்க. அண்ணாதுரை என் பேர். இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேருது. இந்த மகாலய அமாவாசைனால் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகள் நல்ல இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இந்த இனிவரும் தலைமுறைகளும் வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு முன்னோர்களுக்கு வந்து மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுறது ஒரு நல்ல இது அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த இந்த வருஷம் அனுமதி கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு அதிக கூட்டம் நல்ல அதிகமான கூட்டம் இருக்குது. கூட்டத்துலேயும் நாங்கள் வந்து சிறப்பாக எங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். மாத்திரமான மூணு அந்த கையெழுத்து அந்த கையில மாத்திருக்கேன்.